லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கேவலம் கேவலமாக என்னை திட்டி கமெண்ட் பண்ணுங்கள். லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை தி ஸ்டிச்சஸ் மேட் இன் மட்ராஸ். சம்பாதிக்கிற காசு எங்கே பதிக்கிறது தெரியாமல் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதுதான் உண்மை சொல்லப்படுது. கல்யாண சமையல் சாதம்க்கும் ஆஹா கல்யாணம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? சூப்பர். இப்போ கேட்டீங்க பார்த்தீங்களா, அதாங்க கேள்வி. அது ஒரு ஆக்சுவலி பெரிய சஸ்பென்ஸ். எனக்கு ஐடியா ஒரு வார்டா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சொல்ல எனக்கும் பழகிடுச்சுடே, நீ சொல்லிட்டடா அப்படின்னு சரி நீ திருப்பி கேளு அப்படின்னு. ஸோ ஆதித்ய வர்ம படம் ஹிட் ஆனதுக்கு காரணம் என்ன? தங்கத்தை விட டைமண்ட் அதிகம், அப்படின்னா நான் தான் அதிகம். எஸ் அப்படின்னு பாக்குற அந்த மாதிரி வீடியோ எடுத்து அன்பு நினைக்கிறாரு. ஐயோ பாப்பா அப்படிதான் இருப்பா, நான் சொல்றேன் எங்க பாருங்க. நான் கூட வஞ்சிர மீனோன்னு நினைச்சிட்டேங்க. ஓகே டோட்டல் டா. கல்யாணம் பண்ணுவீங்களா சீரீஸ்ல? நடக்குமா இல்ல அதையும் எடுத்து அடிச்சுக்கிட்டே போயிட்டு? அது ஒரு ஆக்சுவலி பெரிய சஸ்பென்ஸ். கல்யாண சமையல் சாதம் ஃபர்ஸ்ட் சீரிஸ் ஓபன் அது எபிசோட் ரிலீஸ் பண்ணும்போது எவ்ரிபடி வாண்டட் இட் அஸ் எ சீரிஸ். ஓகே. ஸோ அந்த ஃபஸ்ட் எபிசோட் எடுத்தோடனே எல்லாருமே வந்து வெப் சீரிஸாக பண்ண சொல்லி கேட்டாங்க. எனக்கு என்னன்னா லைக் வந்து டு பி ஃப்ரேங்க் சொல்லணும்னா அந்த லாஸ்ட் முடிக்கிறோம்ல, அந்த ஃபஸ்ட் எபிசோட் லாஸ்ட் முடிச்சு அப்படின்னா எங்கள் அம்மா கிட்ட சொல்ல எங்கள் அம்மா கிட்ட என்ன சொல்ல அப்படின்னா அவங்க பல்ல அந்த பல்லு சொத்த யாருக்கு பிடுங்கணும்னு சொல்லுங்கள், எங்கள் அப்பா கிட்ட என்ன சொல்ல பல்ல பிடிக்கிட்டே சொல்லுங்கள். அப்போவே வந்துட்டு வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, பொண்ணுங்க மாப்பிளையும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்த சீனாக வைக்க வேண்டியதான் கல்யாணம். ஸோ அடுத்த சீனாக வைக்க வேண்டிய கல்யாணத்தை நான் 12 எபிசோட் தாண்டி வைக்கிறேன்னா அப்போ அது நடுவில் என்ன கதை கதை கஷ்டம் கஷ்டம் பார்த்துக்குங்க, ரொம்ப கஷ்டம் சும்மா கிடையாது. என்ன சொல்றதே கிடையாது. அப்புறம் என்ன வச்சுன்னா ஓகே அது வில்லேஜ் இது சிட்டி. ஓகேவா, ஆஹா கல்யாணம் 2K கிட்ஸ்க்கான, கல்யாணம் சமயம் 90s கிட்ஸ்க்கான அப்படி. ஏன்னா வந்துட்டு அந்த பையனுக்கு வந்து ஒரு கேர்ள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், அப்புறம் இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். இந்த பையனுக்கு இந்த கேரளில் ப்ரொடகனிஸ்ட்டுக்கு வந்துட்டு பொண்ணுங்க பற்றின சவகாசமே இருக்காது அவனுக்கு. அவனுக்கு வந்து ஒரு பொண்ணு ஹாய் கூட சொல்லியிருக்க மாட்டான், லைஃப் மீட் பண்ண ஃபஸ்ட்டு பொண்ணு இந்த பொண்ணு தான். ஸோ அந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் பண்ணலாம் கரெக்டாக சொல்லிட்டு வைங்க. அதானே இன்னொன்று பெரிய விஷயம், இதில் தேஜு இருக்காங்க, அதில் தேஜு இல்லை. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் என்னது? ப்ரொஃபஷனல் சொல்லிட்டா பர்சனல் என்ன இல்ல, நிறைய இருக்குடா, அதனால ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு வார்டா சொல்லலாம் அப்படினு சொல்லிட்டு
எடுத்துட்டு போவோம். இஸ் வெரி குட் அன்பு அப்படின்னா அப்படி வச்சுக்கலாம். கொஞ்சம் அடிக்கடி இந்த என்னது பசிச்சதுனா நீ ஹீரோயினா மாறிடுவே அப்படின்ற மாதிரி பண்ணுவான் நிறைய. அந்த மாதிரி சடனா டிராமா குவீன் ஆயிடுவான். அதுக்கப்புறம் டிராமா குவீன் கிங் சொல்லலாம், குவீன் வேண்டாம், டிராமா கிங் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவனே அதான் இமீடியட்டா எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மாறிடு எல்லாமே. அதான் நான் சொல்லல, 10 விஷயம் அவன் தலையில ஓடும். இங்க இருப்பா, அங்க இருப்பா, அங்க இருப்பா, இங்க இருப்பா. அதாவது இந்த ரூம்லயே 10 இடத்துல அன்பு இருப்போம். டைம் மேனேஜ்மெண்ட் பயங்கர பிஸியாகவே இருப்பா எப்போதுமே. ஓகே, ஆஃபீஸ் முடிஞ்சு வருவா, டான்ஸ் கிளாஸ் போவா, அதுக்கப்புறம் ஜிம் போவா, திரும்ப வருவா, இது வருவா, அந்த மாதிரி பயங்கர ஆக்குப்பைடாக இருப்பா, பயங்கர ஆக்குப்பைடாக இருப்பா எப்போதுமே. அது வந்துட்டு ப்ரொஃபஷனலாக பர்சனலாக வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு குட் சொல்லிடுறேன், அதுதான் ஈஸி. ஓகே, குட் குவாலிட்டி அப்படின்னா கேரிங், கேரிங் ப்ளஸ் வந்துட்டு அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் எப்போதுமே க்ரியேட் பண்ணுது. நம்ம வந்து சொன்னதே சொன்னதாங்க, ஒரு மாதிரி அந்த ஒரு வைபாகவே வந்துட்டு தேஜு சரவுன்னா வில் பி ஹாப்பி, வில் பி மோர் கம்ஃபர்டபுள். ஸோ அந்த மாதிரி ஒரு வைப் க்ரியேட் பண்ணுவோம். அது எல்லாருமே க்ரியேட் பண்ண முடியாது, இப்போ பெரிய விஷயம் ஆக்சுவலி. அது என்ன மாதிரி ஒரு பர்சன்னா வைப் க்ரியேட் பண்ணுறது உண்மையிலே சாதாரண விஷயம், அதெல்லாம் இஸ் வெரி குட் மிராக்கிள் கோர். ஸோ அது பேட் குவாலிட்டி அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ். அது மூட் ஸ்விங்ஸ்ங்கிறத தாண்டி எப்படின்னா அவள் எப்போ எந்த மூடில் இருப்பா நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. நம்ம ரொம்ப ஜாலியாக போய் விஷயம் சொல்லுவோம், அதுக்கு ரியாக்ஷன் இருக்காது. நம்ம சரி ஏதோ சோகமாக இருக்க போல அப்படின்னா திருப்பி இப்போ கார் ஓட்டே இருப்பா, நம்ம ஜாலியாக ஏதாவது பேசி வந்துகிட்டு இருப்போம், இது ஓட்டே இருப்பா, சரி ஓகே ஏதோ வேறு மூடில் இருக்கா போல அப்படி நம்ம ஏதாவது ஒன்று ஏன் பேசாமலே வர்ற அப்படி கேட்பா. இது பேசாமல் வரணும், இவ்வளோ பேசி தான் வந்த அந்த மாதிரி மற்றபடி வெரி குட் கேர்ள். ஒரு நாளைக்கு வந்து ஆபீஸ் போவேன், முடிக்கிறது திருப்பி ரிட்டர்ன். And it's good to be occupied, no? So I'll only think of, you know, good things that is happening. Zone out na romba inga avaru pesikittu irukkaranga good things happening endringa neenga appo endha category la irukkaranga illa adha enakku bayaga shock a irukku ena namba kittadha na oru 15 minutes gap oda pesirukken nikina ena enna na enakku oru pay palakam irukku எனக்கு என்ன நடந்துச்சோ அதை வந்து நிறையா சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக. நீ நடந்ததை நான் சொல்லியே ஆகணும். அது ஆப்வியஸாக டெய்லி சாயந்தரம் தேஜ் மீட் பண்ணதுனால நான் போனவனே தேஜ் நீ காலைல 6 மணிக்கு எழுந்துச்சுன்னா காலைல 6 மணிக்கு அவன் ஏஞ்சதுலேருந்து ஆரம்பிப்பான் சொல்கிறேன். போகும் அது, அவன் முடிச்சு காரு சாவியை வச்சு திருப்பினான வரைக்கும் சொல்லுவாங்க. என்கிட்ட சொன்னாலுமே வந்து நானும் சரி சொன்ன விஷயத்துக்கு ரொம்ப ரியாக்ட் பண்ணல, ஐ மீன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணலன்னா நானும் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பான்னு அர்த்தம். எனக்கும் பழகிடுச்சு, டே இது நீ சொல்லிட்டடா அப்படின்னே, சரி நீ திருப்பி கேளு அப்படின்னா அதுக்கு நான் சொல்லாமலேயே நான் வந்து சரி சொல்லுவேன். ஏன் ரியாக்ஷன் வேணா நீ என்கிட்ட சொல்லிட்ட அப்படின்னு தெரிஞ்ச கதை அப்படின்ற. ஸோ பெட் நேம்ஸ்லாம் இருக்கா ரெண்டு பேரும், பெட் நேம் வச்சு கூப்பிட்டுப்பீங்களா, என்ன மாதிரி பெட் நேம்ஸ்லாம்? ஐயோ எனக்கு ஒரு பல இருக்குது, அவனோட குண்டு. ஏன் குண்டா? ஆமா, அது வந்து ஐ ஒல்லியா இருந்தாலுமே நான் குண்டு சொல்லுவேன். அந்த மாதிரி நான் வந்து சொல்லுப்போ மாதிரி பூச்சுமா போ மாதிரி சீசியா இருக்கேன்னு பார்த்தேன். 10 முட்டு சொல்லலாமா? சும்கி
சும்கி பத்தேன் சேவ் பண்ணி வச்சிருப்பேன் அஸ்வினி. ஆமா சும்கி. ஆமா சும்கி பத்தே. ஆமா அப்படின்னா தெரியும் யாருக்கு தெரியும் எனக்கு பஜ்ஜரம் பஜ்ஜரம் பங்காரம் ஓகே. சோ எங்க இல்ல ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இருக்கா ஆஷா அப்படினு சொல்லிட்டு ஆதித்யா வர்மால another character. ஓகே ஓகே. சோ வந்து அவளும் நானும் இவனால நாங்க ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டோம். we were like the soul sisters kind of ஆயிட்டோம். ஓகே. சோ என்ன கழுதி விட்டாங்க. நான் ஓகே டு ஃபைன்ஸ். ஓகே. நம்ம என்ன பண்ணோம்? கார் ஓட்டணும். கார் ஓட்டணும். சோ ஓகே. சோ நாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இவனை வெறுப்பேத்ததுக்காகவே பங்காரம்னா தங்கம் தெலுங்குல. சோ அந்த பொண்ணும் தெலுங்கு. சோ நாங்க பங்காரம் பங்காரம் மாத்தி மாத்தி கூப்பிட்டதுல இவன் டென்ஷன் ஆயிட்டான். சரிடா நீ வஜ்ரம் அப்படின்னு சொல்லிட்டு வஜ்ரம் டைமண்ட் வஜ்ரம் மீனோ நினைச்சிட்டங்க. ஓகே டோட்டல் டேமேஜ் இட்ஸ் ஓகே. லீசா ஐ நம்ம மேக்கப் போட்டாயா? டைமர் ஆயிடுச்சா? வஞ்சரம் மீனுக்கு போயிருச்சு எனக்கு. டைமாச்சுல நான் சும்மா அப்படிதான் வச்சிருப்பீங்க நீங்க. அதுக்கப்புறம் மாத்தி இருக்கீங்க தானே? இல்ல அவ என்ன பண்ணானோ அது ஆக்சுவலி எனக்கு ஆஷா வீடியோ எடுத்தே அமிச்சா. சோ வஜ்ரம்னு அமிச்சோடனே அவனுக்கு அவனுக்கு என்னன்னு மீனிங் தெரியல. அதனால போயிட்டு அவன் கூகுள்ல போட்டு வஜ்ரம் வஜ்ரம்னா டைமண்ட் அப்படின்னா நீ தங்கம் தங்கத்தை விட டைமண்ட் அதிகம் அப்படின்னா நான் தான் அதிகம் எஸ் அப்படின்னு பாக்குற அந்த மாதிரி வீடியோ எடுத்துருக்கான். அந்த வீடியோ இருக்கு. நான் அஸ்வினி சும்மா சி ஆஷா ஷி டோல்ட் யூ இஸ் பங்காரம் but you know what she told me is vajaram. you know diamond is more precious than gold so you are more precious to I am more precious to her than you. yes abudana video edi video eduthukke ungalku onna alpi group la potana onna appa shy feel aichu ninga ungalku or applause tharana satyama solren illa kuda yosippingala enak theriyala adha google panni yosa very good. black sheep appdin sonna le time ku evlo mukkiyathana kudupinga nu solli ellarkume theriyum. சோ அடுத்த ஆறுன்னு வரிசையில இருக்கு. அது எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல ஆக்சுவலி டு பி ஃபிராங்க் சொல்லணும்னா நாங்க வந்து இவ்வளவு தவறுகள் எல்லாம் திருத்திட்டோம். இப்போ வந்து அடுத்த ஆறுக்கான எல்லா ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. இப்ப ரீவாம்ப் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எங்க இன்ஸ்டா பாத்தீங்கன்னா தெரியும் ரீவாம்ப் லோகோ எல்லாம் மாத்திட்டோம். ரீவாம்ப் ஷோஸ்க்கான ப்ரோமோஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரீவாம்ப் ஷோஸ் வந்துட்டு ஷூட்ஸ் போயிட்டு கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கிறது எல்லாமே. அதை தாண்டி ஹர்பஜன் சிங் சீரிஸ் அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஷூட் அவர் போர்ஷன் முடிஞ்சிச்சு. அடுத்த போர்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து இப்போ நெக்ஸ்ட் சண்டே வந்துட்டு நாளானிக்கு வந்துட்டு பிளாக் ஷீப் கொண்டாட்டமோட ஒரு பார்ட்டா வந்து திண்டுக்கல் போறோம். அந்த மாதிரி சொன்ன ஆறு விஷயம் நாலு விஷயம் வந்துருச்சு. ரெண்டு விஷயம் வந்துட்டு பிளாக் ஷீப் வேல்யூஸ் அதுக்காக தான் அர்பன் சிங் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு என்னென்ன எஃப் த்ரீ காலேஜ் கல்ச்சரல் சொன்னேன் அது மட்டும் காலேஜ் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் மந்த்ல பண்ணுவோம். ஸோ இது வெரி ப்ரொஃபஷனல் நாங்கள் ப்ரொஃபஷனல் ஆகிட்டோம். சாரி சாரி மட் பிகாஸ் ப்ளீஸ் அடுத்தார் நாங்கள் ப்ரொஃபஷனல் மாட்டோம். எப்படி தேஜம் வந்ததால மாறிடுச்சு எல்லாமே ப்ரொஃபஷனலாக இல்லை பொதுவாக பெயிலே பிளாக் ஷீப்க்கு என்னங்க டிவியே சேர்த்து அவள் ஆஃபீஸ் வர்றதே வந்துட்டு இந்த ஷூட் நடக்கும்போது மட்டும்தான். ஆமாம் அது அதுக்கப்புறம் எப்பயாவது வருவேன் ஓவர் அப்போ நான் அதை சீன் போடாத உடனே போய் சொல்றவியே உடனே எத்தனை தடவை வந்திருக்கு நான் வந்திருக்கேங்க அப்போலாம் வந்து அப்போ சர்ப்ரைஸ்லாம் அவங்க எங்களுக்கு அடிச்சு விட்டுருங்க அப்படின்னு என்னங்க நீங்க ஆத்தாடி அப்பப்ப சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுவா தேஜு ஆக்சுவலி ஆபீஸ்ல எங்க இருக்க அப்படிங்க என்ன பண்ற அவங்களுக்கு ஒரு கடிச்சு சரியா இந்த பிரச்சனை சாலவ அவன் கடிச்சாலும் நான் மட்டும் உங்களை கடிச்சு வைப்பேன் ஆத்தாடி கடிச்சல போயிட்டு இருக்கோம் அப்புறம் என்ன பிரச்சனை நான் பொண்ணுங்க உன்னை கடிச்சிடலாம் ஆனா நீ பொண்ணை கடிச்சிட்டேன்னு வச்சுக்க சென்சேஷனல் ஆயிடும் அதனால யோசிச்சுக்கோ நான் என்னாலே கடிச்சிட்டேன் யூடியூப் சென்சேஷன் ட்விட்டர்லே வேர்ல்ட் லெவல் சென்சேஷன் இருக்கீங்க நீங்க வேண்டா இருக்கட்டும் பரவாயில்ல நம்ம என்ன ஓகே. சோ சின்ன கேம் செக்மெண்ட் நான் கேக்குற கேள்விக்கு ரெண்டு ஆப்ஷன் வச்சிருப்பேன் அத தான் நீங்க செலக்ட் பண்ணனும். அதுல என்ன செலக்ட் பண்ணனும்மா? சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். சோ கல்யாண சமையல் சாதம் ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்ன? ஆப்ஷன் ஏ ஆஹா கலனம் போட்டு தள்ளிறதுக்காக. ஆப்ஷன் பி பிளாக் ஷிப்க்கு வருமானமே இல்ல. யார் பதில் சொல்லணும்? ரெண்டு பேருமே சொல்லணும். பேசிச்சு கூட சொல்லிக்கலாம். டைரக்டர் அவர்னால அவர்தான் பதில் சொல்லணும். ரெண்டு ஆப்ஷன் தான் உங்களுக்கு எல்லாம் இருக்கு. பிரிச்சு வச்சிருக்கேன் இருங்க. ரெண்டுமே இல்லை. பட் எப்படி சொல்றது பிளாக் ஷீப்புக்கு வருமானம்னா ஒட்டு மொத்தமாக சம்பளத்தையே அடிமை அடிமைத்தையே கைவிக்கிற மாதிரி ஆக எந்த போட்டு தள்ளுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுதான் உண்மை. ரெண்டு ஆப்ஷன் கொடுத்து இப்படி கேட்டால் சூஸ் பண்ணுனா அப்போ அதான் சூஸ் பண்ணணும். நமக்கு எதுவும் சேஃபாக இருந்தாலும் இவராஜ் பண்ண பேசிப்பேன் ப்ரோ. இன்டர்வியூக்காக தான் சொன்னேன் சும்மா அதெல்லாம் இங்கே அப்படின்னா இவராஜ் என் பெண்ணடா அப்படின்னு நானே ஒன்றும் இல்லை அப்படின்னு முடிஞ்சிச்சு பிரச்சனை சர்ச்சால் சாப்பிடு. ஸோ பொண்ணுங்க இல்லைன்னா பிளாக் ஷீப்போட நிலைமை என்ன? ஆப்ஷன் ஏ இந்நேரம் ஸ்விக்கி இல்லைன்னா ஜொமேட்டோவில் வேலைக்கு சேர்ந்துருப்போம். ஆப்ஷன் பி இல்லைன்னா இன்னொரு நல்ல சேனலில் வந்து யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணியிருப்போம். ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வேலைக்கு சேர்ந்துருப்போம்.
அப்போ பொண்ணுங்க முக்கியம் பிளாக் ஷீப்க்கு. ஆமா ஆபியஸா பொண்ணுங்க வாழ்க்கைக்கே முக்கியமாச்சு பிளாக் ஷீப்க்கு. ஆசைப்படுறீங்களா? இல்ல ப்ளீஸ். நீங்க இந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணலாமே. ஆப்வியஸ்லி ஸ்விக்கி. ஆமா கண்டிப்பா பொண்ணுங்க இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? சி என்னதான் ஒரு பத்து பசங்க ஒரு இதில் பண்ணாலுமே அஃப்கோர்ஸ் இட்ஸ் கோன் பி அ ஹிட். அவங்க எஃபர்ட் இல்லாமன்னு கிடையாது, பட் அந்த லவ் டச் இருந்தா இட் இஸ் ஆல்வேஸ் நைஸ். ஓகே, ஸோ ஆதித்ய வர்ம படம் ஹிட் ஆனதுக்கு காரணம் என்ன? ஸோ ஆப்ஷன் ஏ த்ருவோட நடிப்பு அன்போட நடிப்பை விட கம்மியா இருக்கிறதுனால, ஆப்ஷன் பி த்ருவ தூக்கி சாப்பிட்டாரு அன்பு, அதனால ரெண்டுக்கு ஒரே ஒரே. நீங்க ஆன்சர் சொல்லணும், நான் கேப்பேன். இட்ஸ் மை ஆப்ஷன், மை க்வெஸ்சன், மை கேள்வி. நீ சொல்லுமா? பி ஆப்ஷன், பி ஆப்ஷன். ஆப்ஷன் பி என்ன இருக்குங்க? த்ருவ தூக்கி சாப்பிட்டதனால. உங்களோட கருத்து என்ன இதுல? த்ருவ் ப்ரோ தானே, ஆப்ஷன் பி ப்ரோ, ஆப்ஷன் பி ப்ரோ. எது சொல்ல மாட்டார் அதனால தானே? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாக்குறவங்க நினைச்சுப்பாங்க நினைக்கிறீங்க? பாக்குறவங்களா? பாக்குறவங்க நினைச்சு போறாங்க. அவருக்கு எனக்கு ஒரு கிராப் வந்தா பார்த்தாதா. உனக்கு என்னப்ப சேனல் ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்ன? ஆப்ஷன் ஏ சம்பாதிக்கிற அவ்வளோ காசை என்ன பண்ணுறதுன்னு தெரியாம புது சேனல் ஆரம்பிச்சது. பிளாக் ஷிப்ல ஆப்ஷன் பி பிளாக் ஷிப்ல எங்க எங்க எங்களுக்கு எங்கடா வேலை கொடுக்குறாங்க? நானே சொல்றேன், ஆப்ஷன் ஏ சம்பாதிக்கிற காசை எங்கே பதிக்கிறேன்னு தெரியாமல் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதுதான் உண்மை சொல்ல போனால். நீங்கள் இப்போ இந்த செவரெலாம் திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள தங்க கட்டி அடிக்க வச்சிருக்கோம். கொஞ்சமான பிளாக் ஷீப்ல எவ்வளவோ பொண்ணுங்க இருந்தாலும் ஏன் அன்பு உங்களை சூஸ் பண்ணாரு? ஆப்ஷன் ஏ எங்க போக போறோம் சாயங்காலம் ஆனா டீ குடிக்க நம்ம கிட்ட தானே வந்து ஆகணும். ஆப்ஷன் பி அன்பு ஒன்றது தான் அனாதை, அதனால செலக்ட். எனக்கு இந்த இடத்துல இப்ப தெரியுதுங்க எவ்வளவு பாடுபடுறீங்கன்னு. புரிய வைக்கணுமாங்க. ஆப்ஷன் ஏ தேஜு மாதிரி இருக்கிற ஹீரோயின் இங்கே தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஆப்ஷன் பி எனக்கும் ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசை இல்லையா? ஆப்ஷன் பி எனக்கு ஹீரோ நடிக்கணும்னு ஆசை இல்லையா? ஹீரோ நடிச்சா தானே ஹீரோனா தேஜு நடிக்க வைக்க முடியும், அதான் பிளானு. எப்படி மேட்ச் பண்ணல சொல்ல நினைக்கிறீங்களா? கரெக்ட் தானே, அவனை கரெக்டாக நீங்கள் ரொம்ப சாரி ஹீரோ நடிக்கணும்னு ஆசை இருக்காதா? கரெக்டு தானே, இதெல்லாம் அப்படியே போடுங்க கட் பண்ணாமல். ஓகே ஓகே, எனக்கு கூடிய சீக்கிரம் சீக்கிரம் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க. வரிசையா நாங்களும் பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி ஷெட்யூல் ரிலீஸ் பண்ற மட்டும் பாருங்க. ஓகே, தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ.